எபிசோட் சிக்ஸ் கல்கி தனது மூன்று குழந்தைகளையும் பள்ளியில் விட்டுவிட்டு திரும்பும் பொழுது எதிர்பாராத விதமாக நேர்ந்தது அவள் யார் என்று தெரியாமல் கல்கி விழிக்க விஷயம் எதுவும் தெரியாத அகிலாண்டேஸ்வரி அவளிடம் பல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள் ஒரு வாரத்திற்கு முன்பு கல்கி யாருடன் காரில் சென்றிருப்பாள் என்னும் சந்தேகத்தை அவளிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து கொள்ள இயலாமல் கல்கி தவித்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு பாதுகாப்பாக வந்திருந்த செக்யூரிட்டி கார்டுகள் கல்கிக்கு ஏதோ சிரமம் ஏற்பட்டு இருப்பதை புரிந்து கொண்டு அவளை பாதுகாத்து வீட்டிற்கு அழைத்து சென்றனர் அவினாசிலிங்க வீட்டில் ராமச்சந்திரன் ஹாலில் அமர்ந்து கொண்டு சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தையும் அருகிலிருந்த நாட்காட்டியையும் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணமூர்த்தி இறந்ததிலிருந்தே தனிஷ்காவுடன் சேர்ந்து நிகாரிகாவும் அறையை விட்டு பெரிதாக வெளியே வரவே விரும்புவதில்லை தந்தையின் இழப்பை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் அவள் ஒரு நாளில் பல மணி நேரம் துவண்டு போய் கட்டிலேயே அதிக நேரம் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பது ஏற்கனவே ராமச்சந்திரன் அறிந்த ஒன்றுதான் தனிஷ்காவுடன் சேர்ந்த நிகாரிகாவும் இப்படியே அடைபட்டு ஒரே இடத்தில் இருந்தால் நிச்சயம் அது அவளது மனநிலையை இன்னும் அதிகமாக பாதிக்கும் விதமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு ராமச்சந்திரன் ஒரு யோசனை செய்தார் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த ராதிகாவை சத்தமிட்டு அழைத்து தான் இருக்கும் திசை நோக்கி வர சொன்னார் இங்க பாருமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வேலை எல்லாத்தையும் அப்புறமா பாத்துக்கலாம் முதல்ல நிகாரிகாவை ஸ்கூலுக்கு கிளப்பி ரெடி பண்ணி அனுப்பி விடு அதுக்கப்புறம் அவ ஸ்கூல் விட்டு வந்ததும் நிறைய நேரம் அவ கூடவே இருந்து பாரு அவளுக்கு நிறைய கதைகளை சொல்லு நீ கடைக்கு காய்கறி வாங்க போகும் போது அவளையும் கூட்டிட்டு போ அவளும் டிவி பாக்கணும் அப்படின்னு அவளுக்கு கிருஷ்ணமூர்த்தியோட ஞாபகம் அதிக நேரம் வராத மாதிரி பாத்துக்கிறதுக்கு எல்லாத்தையும் நீ செய் நிகாரிகாவோட மனநிலை இன்னும் இன்னும் பெட்டரா ஆக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்று ராமச்சந்திரன் கூறினார் எனக்கு புரியுது ஐயா பாப்பாவோட மனநிலைய மாத்தறதுக்கு என்னால எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அத நான் கண்டிப்பா செய்றேன் ஆனா நான் பாப்பாவோட அதிக நேரம் செலவிட்டா அதுக்கு தனிஷ்காமா ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா திட்ட மாட்டாங்களா என்று ராதிகா திட்டலாம் திட்டாமலும் போகலாம் நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு நீயும் இருக்க ஒருவேளை உன்ன கண்டிச்சு பேசினா நீ அத பெருசா எடுத்துக்காத நான் என்ன சொன்னேனோ அதை நிச்சயமா செய்ய பாரு ஏன்னா தனிஷ்கா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவளால அவளையே சரியா பாத்துக்க முடியல இதுல இன்னொரு பக்கம் கம்பெனி பொறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வேற இதுக்கிடையில அவளால நிகாரிகாவோட மனநிலைய விட பெரிய அளவுல எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது அதனால அவ நீ கொஞ்ச நாள் செய்யே என்று ராமச்சந்திரன் சில பொறுப்புகளை ராதிகாவிடம் சரியா நான் கண்டிப்பா அந்த பொறுப்ப சரியா செஞ்சு முடிக்கிறேன் உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா கிச்சன்ல ரெடியா தான் இருக்கு என்று ராதிகா கேட்க இப்ப வேண்டாமா தேவைப்பட்டா நானே சொல்றேன் நீ போயே நிகாரிகாவை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிவிடு என்று கூறினார் ராமச்சந்திரன் ராதிகா மற்ற வேலைகள் அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு மாடி அறையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த நிகாரிகாவை எழுப்பும் நோக்கத்தோடு அங்கே சென்றாள் அறையின் கதவு ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருந்ததால் ராதிகா வாசலில் நின்றபடி நிகாரிகாவை பார்த்தாள் தனிஷ்கா ஒரு பக்கம் கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்க மறுபக்கம் நிகாரிகா தன்னுடைய தந்தையான கிருஷ்ணமூர்த்தியின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அழுதபடியே படுத்திருந்தாள் அறையினுள் நுழைந்த ராதிகா பாபா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமாவே என்று கேட்டாய் ஆனால் அவளிடம் பதில் எதுவும் சொல்லாமல் தன்னுடைய தந்தையின் புகைப்படத்தை பார்த்து அழுதவாறே கிடந்தாள் அவள்தான் வந்து நிற்பதையும் பேசுவதையும் சரிவர கவனிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு ராதிகா அவள் அருகே வந்து உட்கார்ந்து தலையை தடவி கொடுத்து கொண்டிருந்தாள் பாபா நீங்க தான் தூங்கி எதிரிச்சிட்டீங்கல்ல என் கூட வரீங்களா நான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் என்று சொல்லி கூப்பிட்டாள் எனக்கு எதுவும் வேணாம் வேணாம் சாப்பாடு அப்பா தான் அப்பா கிட்ட போகணும் போல இருக்கு என்று அவள் கண்களில் இருந்து இன்னும் அதிக கண்ணீர் துளிகள் கண்ணங்களை தாண்டி உருண்டோடின அப்பா எனக்கு புரியுது உனக்கு அப்பா கிட்ட தானே போகணும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா அப்பா திரும்ப வருவாங்க அப்ப நீங்க எவ்ளோ வேணுமோ அவ்வளவு நேரம் அப்பா கூட விளையாடலாம் ராதிகா கூற சற்றென்று அழுகையை நிறுத்தி அவளை உற்று பார்த்தாள் நிகாரிகா நீங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்பா வருவாங்களா அவரால எப்படி திரும்ப வர முடியும் எதுக்காக பொய் சொல்றீங்க என் அப்பாவால திரும்ப வர முடியாது அவரால என் கிட்ட திரும்ப வந்து விளையாட முடியாது விளையாடவே முடியாது என்று சொல்லும் பொழுதே மீண்டும் நிகாரிகா உடைந்து அழ தொடங்கினாள் அப்பா நான் பொய் சொல்லல நஜத்து தான் சொல்றேன் முதல்ல அழுகிறது நிறுத்துங்க அழக்கூடாது அம்மா பக்கத்துல தூங்கிக்கிட்டு நீங்க சத்தம் போட்டு பேசி அழுதா அம்மாவுக்கு தொந்தரவு ஆகும் அந்த விஷயம் எப்படின்னு சொல்றேன் என்று சொல்லி அவளை அறையை விட்டு வெளியே வர சொல்லி அழைத்தாள் ராதிகா தன்னுடைய தந்தை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ராதிகா கூற போகிறாள் என்ற எதிர்பார்ப்போடு நிகாரிகா கட்டிலை விட்டு எழுந்து தன் கையிலிருந்த கிருஷ்ணமூர்த்தியின் புகைப்படத்துடன் வெளியே வந்தாள்

தன்னுடைய தந்தையை பற்றிய விஷயத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அவை அனைத்தையும் செய்ய ஒப்புக்கொண்டு ஒவ்வொரு வேலையாக செய்து முடித்தாள் ராதிகாவும் அவளை பள்ளிக்கு தயாராக்கிவிட என்னவெல்லாம் உதவி செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் அருகிலிருந்து செய்து விட்டு கொண்டு இருந்தாள் நிகாரிகா காலை உணவு உண்டு முடித்து பள்ளிக்கு தயாரானதுமே ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கொண்டு தருணும் அங்கு வந்து நின்றான் ஏ நிகாரிகா நீயும் ரெடி ஆயிட்டியா நானும் கிளம்பிட்டேன் சீக்கிரமாவா ஸ்கூலுக்கு நேரமாச்சு அவன் அழைக்க அவள் உற்சாகமாகி அவனுடன் சென்றாள் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு காரில் ஏற்றி உட்கார வைத்து பள்ளிக்கு கூட்டி சென்று கொண்டிருந்தாள் ராதிகா நான் தான் இப்ப எனக்கு அந்த விஷயத்த சொல்லுங்க அப்பா எப்படி திரும்பி வருவாங்க என்று கேட்டாள் ராதிகா அவளின் தலையை கோதிவிட்டபடியே தன்னுடன் சேர்த்து அனைத்து உட்கார வைத்து கொண்டு அப்பா எப்படி திரும்பவும் வருவாங்கன்னு சொல்றேன் உன்னோட அம்மா வயித்துல ஒரு பாப்பா இருக்குல்ல அந்த பாப்பா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிறந்துரும் அது யார் தெரியுமா அதுதான் உங்க அப்பா அவர் பிறந்ததும் நீ அவர் கூட எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீ நினைக்கும் போதெல்லாம் கூட இருக்கலாம் உன் கூடவே இருப்பாரு என்று கூறினாள் ஓ அப்படியா என் அப்பா தான் திரும்ப வர போறாரா நெஜமாவா ஆமா இந்த விஷயத்தை உங்ககிட்ட யாரு சொன்னா என்று நிகாரிகா கேட்க நானேதான் சொல்றேன் இவ்வளவு நாள் உன் அப்பா உன் கூடவே இருந்தாரு அவருக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் உன் கூடவே இருக்கணும்னு அவருக்கும் ஆசை இருக்கும்ல அதனாலதான் அவர் உன்னோட அம்மா வயத்துல குழந்தையா மாறி திரும்பவும் உன் கூடவே வந்து இருக்க போறாரு நீ வேணா பாரு கொஞ்ச நாள் கழிச்சு இது கண்டிப்பா நடக்கும் என்று ராதிகா சொன்னாள் ராதிகா கூறியபடியே நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றபடி நிகாரிகா சிந்திக்கத் தொடங்கினாள் சிறிது நேரத்தில் கார் பள்ளி வளாகத்தை அடைந்ததால் தருண் நிகாரிகா இருவரும் காரை விட்டு கீழே இறங்கியதும் அவர்களை அழைத்து கொண்டு வாசல் வரை விட்டு விட்டு வந்தாள் ராதிகா அவள் அங்கிருந்து திரும்பி செல்லும் பொழுது மற்ற குழந்தைகளை விட வந்தவர்களின் பெற்றோர்கள் ஒரு சில பெண்கள் ராதிகாவையும் அவள் விட்டு சென்ற குழந்தைகளையும் பார்த்து தங்களுக்குள் சில விஷயங்களை கிசு கிசுத்து பேச தொடங்கினர் ஏ அங்க பாத்தியா அது அந்த அவினாசில் வீட்டோட வேலைக்கார பொண்ணு தானே இப்பெல்லாம் இந்த பொண்ணுதான் குழந்தைகளை கூட்டிட்டு வரா அவங்க அம்மா கூட இந்த குழந்தைங்க கூட வரதே இல்ல என்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம் கூறி கொண்டிருந்தார் தனிஷ்காவும் அந்த அதிர்ச்சி கொஞ்ச நாளைக்கு இருக்க செய்யும் அவன் அவளுக்கும் சின்ன வயசு அவ பொண்ணுக்கும் ரொம்ப சின்ன வயசு ரெண்டு பேரும் இனி என்ன பண்ணுவாங்களோ என்று மற்றொரு பெண் பேசிக் கொண்டிருந்தார் அவற்றையெல்லாம் அந்த வழியாக நடந்து கொண்டிருந்த ராதிகா ஒரு நிமிடம் நின்று கேட்க தொடங்கினாள் பேசி கொண்டிருந்த இரண்டு பெண்களும் மற்ற விஷயங்களை பெரிய அளவில் கண்டுகொள்ளாமல் தங்களுக்குள் திரும்பவும் பேச தொடங்கினார் என்ன பண்றது விதி இப்படி ரெண்டு பேரையும் அனாதியா விட்டுட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு என்ன கேட்டா அந்த குழந்தைதான் ரொம்ப பாவம் பொதுவா பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பாவைதான் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் அவங்க அப்பானா ரொம்ப இஷ்டமாதான் இருந்திருக்கும் இனி என்ன செய்யுமோ என்று சலித்து கொள்வதை போல பேசினார் அந்த பெண் அப்பொழுது ஒரு குழந்தையை விட வந்திருந்த வேறொரு நடுத்தர வயது பெண் பேசிக்கொண்டிருந்த இருவர் அருகிலும் வந்து நின்றார் ஓ அந்த தனிஷ்காவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா நானும் தான் கேள்விப்பட்டேன் பாவம் அந்த பொண்ணு ரொம்ப சின்ன அதுக்குள்ள ஆயிட்டா ஆனா அவங்க குடும்பம் மனசு வச்சா இந்த நிலைமைய மாத்த முடியும் என்று அந்த மூன்றாவதாக வந்து சேர்ந்த நடுத்தர வயது பெண் சொல்ல எப்படி சொல்றீங்க எப்படி அந்த நிலைமை மாறும் என்று அதில் ஒரு பெண் கேட்டார் இன்னொரு தான் அவங்க குடும்பமே ஏதாவது ஒரு நல்ல பையனா பார்த்து மறுபடியும் அந்த தனிஷ்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா கிடைக்கும் அவளுக்கும் வாழ்க்கைய வாழ்கிறதுக்கு ஒரு தோணை என்று அந்த பெண்மணி கூறினார் மேடம் என்ன இப்படி சொல்றீங்க இன்னொரு கல்யாணமா சாச்சா அது எப்படி முடியும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கட்டிக்கிறதுக்கு யார் வருவா அதெல்லாம் வாய்ப்பே இல்ல நம்ம சமூகம் அதெல்லாம் ஏத்துக்காது என்று ஒரு பெண் அங்கலாய்ப்புடன் கூறினாள் அதை இருந்த இன்னொரு பெண்ணும் ஆமோதிப்பது போல தலையாட்டினாள் அப்பொழுது அந்த நடுத்தர வயது பெண்மணி இங்க பாருங்க நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல இருக்கும் உலகம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு இந்த காலத்துல எல்லாமே முடியும் ஒருவேளை இந்த மாதிரி சம்பவம் என் வீட்டுல இருக்கிற மருமகளுக்கு நடந்திருந்தா கூட நானும் இதான் பண்ணியிருப்பேன் என்னோட மருமகளுக்கு நானே ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அழகு பார்த்திருப்பேன் என்று கூறினார் அந்த வார்த்தைகளை கேட்ட மற்ற இரண்டு பெண்களும்

அந்த பொண்ணு தனிஷ்காவுக்கு சீக்கிரமே வாழ்க்கை மாறணும் இழந்த சந்தோஷத்தை திரும்பவும் அந்த பொண்ணு அனுபவிக்கணும்னு கடவுள வேண்டிக்கிறேன் சரி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று அவர்களிடம் கூறிய பெண்மணி தன்னுடைய காரில் ஏறி வீட்டிற்கு கிளம்பி சென்றாள் மற்ற இரண்டு பெண்களும் அந்த பெண்மணி சென்றதும் அவரைப் பற்றியும் புறம் பேசி கருத்து பரிமாறி கொள்ள தொடங்கி இருந்தனர் இவை அனைத்தையும் சற்று தொலைவில் நின்று கேட்டும் பார்த்தும் கொண்டிருந்த ராதிகாவிற்கு அந்த உரையாடல் பலத்த யோசனையை கொடுத்திருந்தது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசிட்டு போனவங்க சொன்னது எல்லாமே நூத்துக்கு நூறு சரி புருஷனை இழந்துட்டு விதவியா போன பொண்ணுங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சா நிச்சயமா இழந்து போன சிரிப்பு அவங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும் அதுவும் தனிஷ்கா மேடம் மாதிரியான எமோஷனான பெண்கள் இந்த இழப்புல இருந்து மீண்டு வர்றது மிகப்பெரிய விஷயம் இப்பவே அவங்க கிருஷ்ணமூர்த்தி சார் தன் கூடவே இருக்கிறதா நினைச்சிட்டு கற்பனை பண்ணி தனியா பேஸ்ட் நிலைமை வரைக்கும் போயிட்டாங்க இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்தா கண்டிப்பா அது உங்க மனநிலைக்கு மிகப்பெரிய ஆபத்தா தான் வந்து முடியும் அதனால அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதை பத்தி ராமச்சந்திரன் ஐயா கிட்ட நம்ம சீக்கிரம் பேசுவோம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்றபடி ராதிகா மனதிற்குள் நினைத்து அந்த இரு பெண்களும் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்று விட்டனர் ஆனால் ராதிகா மட்டும் அங்கிருந்து நகராமல் அதே இடத்தில் நின்று கொண்டு அவளது யோசனைகளில் மூழ்கி போயிருந்தாள் குழந்தைகளை பள்ளியில் விட்டுவிட்டு நீண்ட நேரமாக ராதிகா வராததால் அவளுக்கு ஏதேனும் ஆகிவிட்டதா என்று பார்த்து சொல்ல காரின் டிரைவர் பள்ளி வளாகத்திற்குள் வந்து தேடி பார்த்து கொண்டிருந்தான் கர்சிலை போல் நின்று கொண்டிருந்த ராதிகாவை பார்த்தவன் அவள் அருகே வந்து நின்று கூப்பிட்டான்